தமிழர் இல்லம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான மாம்பழம் மற்றும் வாழைப்பழ மில்க்ஷேக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. முதல்ல மாம்பழ மில்க்ஷேக், அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் பழுத்த மாம்பழம், 4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் வெனிலா ஐஸ்கிரீம், 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு நீங்க அரைச்சிக்கணும். அடுத்து வாழைப்பழம் மிக்சி, ஒரு ஜார்ல 1 கப் நறுக்கின வாழைப்பழம், 4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால், இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மில்க் ஷேக்ஸ் தயாராகியாச்சு. பரிமாறுறதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீமும் பொடியாக நறுக்கின பாதாமும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறுங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.